நியா குயின்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்மின் ஒன் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் எல்லோரும் என்னோடய நேம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த மாதிரி எனக்கு உங்கள் நேம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் நீங்கள் உங்கள் நேமை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நேம் சொல்லுங்கள். அண்டு வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங்லே நீங்கள் தான், டே ஜிமென், ஜிமென் எங்கடா போயிட்டுருக்க நீ? இல்லை நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஏய், எப்படி காலேஜுக்கு வந்த குட்டா, எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்குறான். டே, இப்படி கூப்பிடாத, நான் வரவும் போகிறவையெல்லாம் என்னை கலாய்க்கிறானுங்க குட்டா குட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்டா இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமாம், அப்புறம் குட்டியாக இத்துலுண்டாக இருந்தால் அவனை குட்டான்னு கூப்பிடாமல் என்னண்டி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். டேய், அதுக்குன்னு எல்லோரும் முன்னாடி ஏன்டா கூப்பிட்றேன், எல்லாம் என்னை போட்டு கலாய்க்கிறானுங்க. அவதும் இவ்வளோங்க இருக்காதுங்களே, இவ்வளோங்க அழும்ப தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு ஜிமின் கூட போகிறீங்க. எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சும்மா தாண்டி கேன்டீன் பக்கம் போயிட்டு அப்படியே ஃபுட்பால் கிரவுண்டு அந்த மாதிரி போய் சுற்றிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா நீனும் வரையா இருந்தேன். ஆமாண்டா, நானும் வரேன்டா, இந்த கிளாஸ்க்கெலாம் போக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கூட போயிட்டுறீங்க. ஏ என்னடா, என்னச்சும் வாங்கி கொடுறா. ஏ குட்டா, ஏண்டி நீ எதுவும் காசு எடுத்துருவாளியா இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டே, என்னடா காசு கீசுன்னு கேட்டுன்னு இருக்க, நீ ஏதாவது வாங்கி கொடுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏ, என்கிட்ட அமௌண்ட் இல்லை, கிளம்பி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஏ என்னடா, இரடி குட்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏ, அதுக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தைக்கு குட்டா குட்டான்னு தான் கூப்பிடுவேடா. ஆமாண்டி, ஆமாம் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு, ஆமாம் இவர் மட்டும் அப்படி பணம் மரத்தில் பாதியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் பணம் மரத்தில் பாதி இருக்கேன், நீ என்னோட குட்டியாக தாண்டி இருக்க, குட்டியாக இருக்க தெரியுமா, அப்படியே சின்னோண்டாக இருக்கேன், அதனால் அவன் நான் அப்படி தான் கூப்பிட முடியும் குட்டான்னு. நீ என் கிட்டே நின்னன்னு வச்சுக்கவேன், என் ஷோல்டரா, அதுக்கு கீழே கூட இருக்க மாட்டேன் நீ நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ உங்களுக்காக செம்மையாக கோவாடுது, நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் வாங்கி தர தேவையில்லப்போடா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி, இரு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தரான். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே சும்மா அப்படியே வெளியே வாக் மாதிரி அவங்க கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அப்படியே எல்லோரும் கூட தான் போகிறீங்க. அவங்களும் வந்து உங்களெல்லாம் குட்டா குட்டான்னு கூப்பிடுவாங்க. டே, கூப்பிடாதீங்கடா, சிங்கமாக இருக்குடா. ஏய், எங்கள் கேங்லேயே நீ மட்டும்தாண்டி குட்டி, நல்லா இருக்குடி இந்த ஜிம்மின் உனக்கு வச்ச பேர் கூட அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே போகிறீங்க. டே 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 டே, அங்கே பாருடா அந்த பொண்ணை, செம்மையாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது யாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜெனி போயிட்டுருக்காங்க. ஜெனியை பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க, இவளை மண்டையில் போட்டு கூட்டுவாங்கடா, இவெல்லாம் இருக்காப்பாரு, எங்கள் கூட இருப்பா, பொண்ணுங்களையும் சைட் அடிப்பா, இவெல்லாம் என்னடி கராக்கி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். டேய், என்னடா அவனுக்கு அழகாக இருக்கான், அழகாக இருந்தால் ரசிக்கணும், அதை விட்டுட்டு சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு கிளாஸ்க்கே போகிறது கிடையாது, அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா வெளியில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா உங்களுக்கு அட்டனன்ஸ், அவ்வளோதான், நீங்கள் கிளாஸ்க்கு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் எங்கே பார்த்தா காலேஜில் சுற்றிட்டு கிடக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம், உங்களுக்கு எப்பயுமே வந்து கிளாஸ்க்கே போக கிடையாது, ஆனால் அட்டனன்ஸ் வந்துடும், அந்த மாதிரி தான் நீங்கள் ஜாலியாக இருக்கும். ஜிமின் எப்போ பார்த்தாலும் உங்களை குட்டா குட்டான்னு கூட்டிகிட்டே இருப்பான், உங்களுக்காக சே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன் டே வந்து உங்களுக்கு இந்த ஃபேர்வெல் அந்த மாதிரி பார்ட்டி வைக்கிறாங்க சீனியர்ஸ்க்கு, அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காலேஜ், அந்த மாதிரி டைப்பு நிறையா வந்து கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிக்கிறாள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, நம்ம சாரி கட்டினா சாரி தவளாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. ஸோ அதை கட்டி தான் ஆகணுமோ, என்ன பண்ணலாம், சாரி போட்டால் நம்ம சாரிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குமா, சாரி நம்ம மேலே இருக்க மாதிரி இருக்குமா, சரி பார்ப்போம் எதனாச்சும் போட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தில் நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடுறீங்க. இப்போ உங்கள் கேங் எல்லாம் உட்காந்து பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ், அவங்கவுங்க கண்ட்ரி படி எல்லாருமே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடணும், ஸோ இதான் ரூல் ஓகேவா, அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க மட்டும்தான் நம்ம கேங்கில் இருக்கணும், மீது எல்லாத்தையும் அடித்து தொடுத்துருவோம், ஏ குட்டா நீனு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். தெரியும் தெரியும், பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் என்னை ஒரு பொண்ணாக கூட மதிக்க மாட்டேன்றானுங்கள்ல இவனுங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க. அப்படியே கேட்டுடுறீங்க, டேய் அவங்களுக்குலாம் நான் ஒரு பொண்ணு நான் அவங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்னடா எங்கடா யாரையும் காணும்,
எங்கே எங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இப்போ தான் உனக்கு தெரியுதோ ஏன் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து உன்னை கலைச்சிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு இவனுங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் தான் வருது. சரி சரி போட்டு வந்துருங்க, அதான் காய்ஸ் கிளம்புங்க, வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயிட்டுறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன ஒரு புண்டாக கூட மதிக்க மாட்டேன்றீங்களடா அந்த கேங்கில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுறீங்க. வீட்டுக்கு போனதுமே நிறையா ட்ரெஸ்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஐயோ எந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகலை. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கேன், சீக்கிரம் இங்கே வா, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வராங்க. இந்த மாதிரி நாளைக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, என்னது என்ன பண்ணுறதா, ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டு போடி. அதாம்மா என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ வேணால் சாரீ வேர் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா என்ன என்ன கலாய்க்கிறியா, நானும் குட்டியாக இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நான் சாரி வேறு போட்டேன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் நான் டேடி சைடு மாதிரி கொரியன்லேயே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சாரிக்கு என்ன, என்னோடய வெட்டிங் சாரி இருக்குது, வா வந்து பாரு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ரூமில் அவங்களோட வெட்டிங் சாரி அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் மம்மி வந்து எல்லோரும் மாதிரி ஃப்ராக் போட்டுருக்காமல் ஒயிட் கலரில் ஒரு சாரி தான் போட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து கொரியன், உங்கள் அம்மா வந்து இந்தியன், ஸோ அதனால் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்காக அந்த சாரியை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த சாரி, ஸோ அதனால் சொல்லிவிட்டு ஓகேம்மா ஃபிக்ஸுடு இதே நான் போட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன் பொண்ணாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வியர் பண்ணி விட்றாங்க. அழகாக அந்த சாரீ போட்டுக்கிட்டு சின்னதாக அழகாக ஒரு குட்டி ஒன்று செய்யணும், சின்னதாக அழகாக ஒரு வந்து கம்மல் போட்டிருக்கீங்க. அழகாக இருக்குது உங்களுக்கு அந்த சாரீ பார்க்க நச்சுன்னு இருக்கீங்க. அழகாக கொஞ்சம் ஒரு பெரிய ஹீல்ஸ் ஓகேவா அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இப்போ ரொம்பலாம் குள்ளமாக நீங்கள் தெரியவே கிடையாது. மை காட் பயன்ஸ் செம்ம அழகாக இருக்க தெரியுமா நீனு. ஓ அப்படியம்மா நல்லா இருக்கேன், எனக்கு இது கண்ணாடியில் பாரு ஒன்று அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட போய் காட்டுறாங்க. நீங்களே பார்த்துட்டு செம்மையாக இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. உள்ளே போனால் கேட்டுக்குள்ளேருந்து உள்ளே போகிறது அப்பயே எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க எல்லோரும் விடவும். எல்லோருமே மோஸ்ட்லி வந்து இந்த ஜாப்பனீஸ், இந்த கொரியன், இந்த சைனீஸ் அண்ட் யூகே யூஎஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இந்தியன் மாதிரி வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்குது. லைட்டாக வேறு ஹைட்டாக வேறு தெரியுறீங்களா, அவ்வளோதான் எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. இத்தனை நாள் இவன் எங்கேயா இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் கேங்கில் இருக்கிறவங்களாம் ஏ ஒயன் நீ ஆடி இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. யா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓ மை காட் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீன்னு, இந்த சாரிலப்பா அப்படின்ட்டு எல்லோருமே வந்து உங்கள்ட்ட அப்படியே ஹக்லாம் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் என்ன குட்டா குட்டா அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஆளதான் காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கீங்க. ஓ ஜிமே நான் இன்னும் வரல வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சைட் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே மீதி எல்லோரும் வர அந்த கான்சன்ட்ரேஷனும் பின்னால் போதும் உங்களுக்கு பின்னால். என்னடா இவனுங்க எங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம அழகாக வந்திருக்கான். அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ் அவனுக்கு. இந்த மேரேஜ் வெட்டிங் டைம்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு வந்திருக்கான்ட்டே. என்னடா இது வெட்டிங் மாதிரி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. சும்மா நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களை நோட் பண்ணுறான். ஏ குட்டா என்னடி இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன் நல்லா இல்லையா? இல்லை இல்லை இன்றைக்கி தான் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கியா, அதான் கேட்டேன் டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் நீனும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏ நான் எப்பயும் அழகு தாண்டி குட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கூட குட்டா விட மாட்டேல்ல டே, இங்கே பாட்றா நான் அளவுக்கு இருக்கேன்டா, அந்த ஹைல்ஸை கைட்டு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி சரி அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்கிறீங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாருமே பிக் எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் ஜாலியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரி ஓகே எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே
ப்ரூஃப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கிறீங்க, அவங்க கேங் எல்லோரும் எல்லாருமே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐ காய்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் பாருங்களேன், ஜஸ்ட்லாம் ஒரு வெட்டிங் எப்படி நடந்தது அப்படி இருக்கும் அப்படி இருக்காங்களே அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா ஐயா இந்த குட்டா பார்க்க அப்படி தெரியலையே. ஏய் சும்மா சரி உக்கடா பிக் எடுக்கலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருமே வந்து பிக் எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. நீங்களும் ஜிம்மின்னு ஒன்றா தான் நிற்கிறீங்க. ஜிம்மி ஏய் தள்ளாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைடி ஃப்ரேம்குள்ளே எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து கீழே அந்த மாதிரி நின்றுக்கிறீங்க. நீங்கள் உங்களால் அது போட்டு நிற்க உட்கார முடியல, ஹை ஹீல்ஸ் வேறு போட்டிருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாலே போய் நிற்கலாம், ஜிம்மின் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஜிம்மின் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி வரவும் நீங்கள் ஒன் ஃபீட்டில் தான் வந்து அந்த சாரி விட்டுருப்பீங்க. உங்கள் அப்படியே உங்கள் ஹிப்பில் அப்படியே கையை வச்சுட்டான், அப்படியே பேர் ஸ்கின்ல அப்படியே கையை பிடிச்சிருக்கான். உங்களுக்கு அவன்தான் அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. அவனுக்கு அதுக்கு மேலே அவங்க இப்படி தள்ள மாட்டா, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே ரிவெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு அப்படி தெரியும். அப்படியே வந்து அவங்களை அப்படியே பிடிச்சிட்டான். அவனுக்கும் ஷாக்கு உங்களுக்கும் ஷாக்கு, வெளியும் சொல்ல முடியல. அப்படியே எல்லோரும் பிக்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே பிக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அப்போ கூட உங்கள் ஹிப்லேருந்து அந்த ஹேண்டவே எடுக்கல. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எடுத்துட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எட்டக்க போய்ட்றீங்க. உங்களுக்கு அதுவே தான் நாகமாக இருக்கு, ஜிமினுக்கும் அதே தான். என்ன பண்ணிட்டு ஜிமின் நீ சோ என்ன நடிச்சிருப்போம் அவனை பற்றி, சரி விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து திங்க் பண்ணிட்டு விட்டுடுறான். ஏ கூட்டா இங்கவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் அதில் வந்து அதை மறந்துடுறீங்க. ஃபைனலாக உங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாரிலாம் ரிமூவ் பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒன் ஃபிட்டை கீழே எடுத்து விட்டுறீங்க. உங்களுக்கு மாதிரி ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது, அண்டு இன்ஸ்கர்ட் அதில் பாதியும் வந்து சாரியாகவே இருக்குது. அந்த ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து விட்டு மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. நின்று பார்க்குறீங்க உங்களுக்கு ஜிமின் எங்கே ஹேண்டு வச்சான் அப்படிங்கிற மாதிரி அதே ஃபீலிங்காக இருக்குது. அவனோட ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீலிங்க, அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. யோ ஏன் என்ன நினச்சி போக்குறான், விட்டு விட்டு அவன் தேவையாக பண்ணிட்டான் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போயிட்டு படுத்துறீங்க. இப்போ ஜிம்மினை பார்த்தா ஜிம்மின் அவனோட ஹேண்டை பார்த்துட்டு ஜிம்மின் இந்த ஹேண்டை வச்சு என்னடா காரியம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே அவன் எதுவும் நினச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், எதுவும் கேட்கல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து விட்டுட்டான். உங்களுக்கெல்லாம் அப்புறம் வந்து எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகிடுது. எக்ஸாமில் நீங்கள் ஜிமினோட கிளாஸ்லாம் உட்காருவீங்க, அதாவது நீங்கள் ஜிமினுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காருவீங்க, ஐ மீன் வந்து முன்னாடி உட்காருவீங்க, ஜிமின் வந்து உங்களுக்கு பின்னால் உட்காருமா. நீங்கள் பார்க்குறீங்க டே ஜிமின் எதுனாச்சும் படிச்சிருந்திருக்கியாடா, இல்லை குட்டா நானும் எதுவும் படிக்கலடி, நீ எதுனாச்சும் ஓ என்ன கேட்குறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி சரி பார்த்துக்கலாம் விட்டு அப்படிங்கிறான். என்னடா பிட்டு வச்சிருக்கா, இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ படிச்சியா, கொஞ்சம் ஏதோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடா நான் எதுவும் படிக்கல கொஞ்சம் சொல்லிக் கொடு. சரி சரி அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்படி பின்னால் திரும்புறீங்க. இப்போ உங்கள் மேம் பார்த்தா ஏ ஓயா என்ன பண்ணிட்டுருக்கேன், ஆ ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. டே எதனாச்சும் சொல்லேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்க, உங்களுக்காக செம்மையாக கடுப்பாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பெஞ்சு மேலே அப்படியே படுத்துடுறீங்க. உங்கள் டிஷர்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும், நீங்கள் போயிட்டு அப்படியே பெஞ்சில் படுக்கவும் உங்களோட பின்னால் அந்த அதாவது அந்த ஹிப்பு அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் அப்படியே தெரியுது. ஜிமினா என்னமோ எழுதிட்டு இருந்துருப்பா இன்ட்ரெஸ்டிங்காக, இப்படி திரும்பி அவங்கள பார்க்குறான் அவ்வளோதான் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ இவன் வேறு சோதிக்கிறாளே, அன்றைக்கி ஹேண்டை வச்சப்போ நல்லா இருந்துச்சே, ஜோ இந்த குட்டாவை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவனுக்கு. ஓகே எழுதுவோம் ஜிமின் எழுது எழுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவனால் கண்ட்ரோலே சுத்தமாக பண்ணிக்கவே முடியல. அவன் மட்டும் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், உங்களை பார்க்குறதா எக்ஸாம் பார்க்குறதான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அதுக்கப்புறம் பேப்பர்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கா ஒன்றுமே தெரியலடா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு உங்கள் எக்ஸாம்லேருந்து வெளியில் வரீங்க. வெளியில் வந்துட்டு பார்த்தா ஏ உங்க வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். என்ன ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். யாருமே இல்லாத ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க. என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
அது வாடி அது அது வந்து அப்படிங்கிறான். சொல்லுடா என்னாச்சு டடி குட்டா, அது வந்து சொல்லுடா நான் தானே சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வரான். நீங்கள் என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லடி வா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்குள்ள அப்படியே கையை விட்டு அவங்க ஸ்டொமக்கில் அப்படி டச் பண்ணிடுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே டக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடுறீங்க, டக்குன்னு ஓடிடுறீங்க. சிம்மனு டேடி சிவன் சிவன் என்னடா பண்ணி தொலைஞ்ச, இந்த கை இருக்குப்பா இருக்கன்ட்டாலே பண்ண மாட்டேதுடா, அச்சோ இந்த குட்டா கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேனோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிட்டுறான். போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், பட் நோ ரிப்ளே. நீங்கள் இந்த டைவ் இப்படி பண்ணிட்டான்ற ஒரு பதட்டம் ஒரு இதிலே வந்து ரிப்ளைவே பண்ணலை. நீங்கள் மட்டும் அப்படியே தான் இருக்கீங்க, எதுவுமே பண்ண கிடையாது, நெக்ஸ்ட்டும் எக்ஸாமுக்கெல்லாம் வரீங்க, பட் ஜிம்மிட்ட மட்டும் பேசுகிறதே இல்லை, கடை கண்ணு முன்னாடியே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க. என்ன இவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான், எக்ஸாம் அவளுக்கு வர எனக்கு முன்னாடியும் ஓடிடுறான். இவ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற திங்க் பண்ணிக்கிட்டே லாஸ்ட் எக்ஸாம் பண்ணிக்காது பிடிக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் லாஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வேறு கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஸோ வேறு கிளாஸில் அந்த ஒன்று டக்கு டக்குனு எழுதி முடிச்சு எந்த பக்கம் போனீங்கன்னே தெரில. ஜிம்மின் வந்து பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் அங்கே இல்லை, போயிட்டாலா போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போது லீவும் விட்டுடுறாங்க, அவன் நிறைய மெசேஜ் பண்ணிச்சான், வேறு ஒருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தெலாம் வாங்கிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், பட் நீங்கள் ஃபோன் எடுத்து என் வாய்ஸ் கேட்டதும் கட் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மினும் பொறுத்து பொறுத்து பார்க்குறான், முடியலை அவனால், சரி ஓகே என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. சரி ஓகே போவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒன் டே வந்து ஒரு நைட் போல் இருக்கும் அந்த டைமில் அவன் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் பட் அட்டனே பண்ணலை, அவன் சரி நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மிரர்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க, அவன் கால் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இப்போ இவனை பார்த்தா இந்த சைடில் உங்கள் வீட்டுள்ளதான் ஏறி கூச்சி வந்துட்டுருக்கான், உங்கள் ரூமுக்கும் வந்துடுறான், விண்டோக்கிட்ட நின்றுட்டுருக்கான். நீங்கள் உங்கள் மிரர்கிட்ட நின்றுட்டுருப்பீங்கள்ல அந்த டைமில் உங்களுடைய டிஷர்ட்டை அப்படியே மேலே தூக்கிட்டு ஸ்டொமக்கை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க மிரரில். ஜிமன் நீ இப்போ குறும்பாளா நீ ஸ்டொமக்கில், அதுவும் இந்த இடத்துல ஹேண்டை வச்சு தெரியுமா அச்சோ அப்படிங்கிற மாதிரி அடி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இவ்வளோ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். நீங்கள் அவனை பார்த்ததும் சமைச்சாக்கு சிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்த வரத்துக்குள்ள அவங்க வந்து உங்கள் மவுத்தில் வந்து ஹேண்டை வச்சிடுறான். ஏய் கத்தாதடி கத்தாத கத்தாத, நான் தான் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் ஹேண்டை எடுத்துடுறான். என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏ என்னம்மா இருக்குடி, நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற அண்டு கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற குட்டா என்னடி நினச்சிட்ருக்கான் அவன் மனசில் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ கூட இந்த குட்டா விட மாட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. நான் உன்ட்ட பேச மாட்டேன், நான் மேலே கோவத்தில் இருக்கேன். ஏ ஏன் என்னம்மா இருக்கு, நீ அம்மத்தில் கோவம் இருக்க, நீ அந்த கிளாஸ் ரூமில் என்ன பண்ண, நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே கிட்ட வரான். சிமென் அங்கேயும் இல்லை, ஏய் சொல்கிறே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீ என் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வச்சில்ல, ஓ உனக்கு அது பிடிக்கல, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பிடிக்காம தான் மிரர் முன்னாடி நின்று அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னது அப்படிலாம் இல்லையே, ஏ நடிக்காதடி நடிக்காத அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு உங்கள் கிட்ட வந்து உனக்கு இதை பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ பிடிக்கலையா, சாரியில் பார்த்தல்லடி நச்சுன்னு இருந்தேன், பார்த்ததும் நான் ஃப்ளாட்டு செம்ம அழகு தெரியுமா நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆ சிமன் என்ன சொல்கிற, ஆமாம் நான் வந்த உடனே உன்னை பார்த்தேன்ல அப்பாவே ஃப்ளாட்டடி மாதிரி செம்ம அழகாக இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே கீழே குறைஞ்சிக்கிறீங்க. என்ன ஷை ஆகுதா என்ன, இல்லையே எனக்கெலாம் ஒன்றும் ஷை ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்த இப்போ ஒரு வாட்டி கை வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நோ முடியவே முடியாச்சு மீன் போ அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்கிறீங்க. ஏ ப்ளீஸ்டி 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 இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் உங்கள்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தியா, டெம்ட் ஆகுதுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரி கேட்க தானே வந்தேன், சாரி மட்டும் கேட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ப்ளீஸ்டி 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 முடியாது மேன், முடியவே முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக சுற்றுறீங்க. ஏ நின்றுடி, இல்லை இல்லை நீ நின்றுட்டினா நான் மட்டும் ஹேண்டை வச்சுட்டு போட்டு இருப்பேன். ஏய் என்னடா இது
ஹேண்டாக வைக்கிறதுக்குனா இது உங்கள் ஏதாவது கேட்டுருவோம் சுமன். ஆமாடி இதுதான், இனிதான் ஹேண்டை ஸ்டமக்கில் மட்டும் வைப்பான், இல்லைன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்திட்டு இருக்கான். ஃபைனலாக உங்களை பிடிச்சிட்டான், உங்களை பிடிச்சிட்டு அப்படி பெட்டில் தள்ளிவிட்டு உங்களோட ரெண்டு ஹேண்டையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பிடிச்சிக்கிறான். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் விட்ரா, டே விட்ரா ஜிமின் குட்டா, என்னடி விடணுமோ விட முடியாதுடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஷர்ட் தூக்குறான். டே 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 ஜிமின் ஜிமின் வேண்டாம் வேண்டாம் ஜிமின் வேண்டாம் 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 வேண்டாம்டா வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வேணும்டி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட் அப்படி மேயில தூக்கிட்டு பார்க்குறவங்க ஸ்டொமக்கை, இதில் தாண்டி இதில் தாண்டி இந்த ஹிப் இந்த ஹிப்பில் தாண்டி விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவன் நான் தான் சொன்னேன் நின்னா ஹேண்டை மட்டும் வச்சுருப்பேன், நீ நிற்கலல்ல, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்ஸை அவனோட ஸ்டொமக்கில் வைக்கிறான். நீங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு அவ்வளோ தான் அப்படியே வேர்ல்டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோ இதாக இருக்குது, கூசுது ஜிமின் 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 அங்கேருந்து உன் லிப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஸ்டொமக்கு அவங்க ஹிப்ஸ் எல்லாத்தையும். சிமன் சிமன் விடு சிமன் விட்டு என்னடி என்ன விடணும் உன்னோட ஹேண்டை நான் விட்டு 2 மினிட்ஸ் ஆகுதுடி மயிர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் உங்களுக்கே வந்து அது தெரியுது உங்கள் ஹேண்டை விட்டுட்டாமல் அதுக்கப்புறம் அவனை வந்து பிடிக்கிறீங்க, என்ன பிடிக்கிறா என்ன என்ன பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறாமல் நீங்கள் சிமன் 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 கோசுதுண்ணா கோசுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறான். தூக்கிக்கிட்டே அவங்க செஸ்டில் கையை வைக்க வரான். ஜிமின் வேணாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனால் வச்சிட்டான் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். அவ்வளோ தான் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி அவங்களுக்கு அது மூட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவன் அந்த மாதிரி பிடிச்ச ப்ரெஸ் பண்ணுறான். டே குட்டா என்னடி சும்மா பார்க்க தான் சின்னதாக தெரியுதுடி ஹேண்டை வச்சா எப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சிமன் கையெடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சிமன் 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 கையடுறா கையெடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாதுடி முடியவே முடியாது முடியாது அப்படிங்கிறான். நீங்களா சிமன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே உங்கள் டிஷர்ட் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு உங்களை அப்படியே அப்படியே அப்சஷனாக பார்க்குறான் உங்கள் இன்னரோட. சரிடி விட்டுறேன் முன்னாடி கிஸ் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பாடியை உங்கள் பாடியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறான். அந்த பெட்டோட சேர்த்து அவ்வளோ இதாக ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ இதாக ஹக் பண்ணிக்கிறான். நல்லா இருக்குடி நல்லா இருக்குடி நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். டீப் அண்ட் டெத்தாக ஒரு கிஸ்ஸு. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. பட் அவன் ஒரு டீப் அண்ட் டெத்தாக ஒரு கிஸ்ஸு பண்ணி முடிக்கிறீங்க ரெண்டு பேரும். நீங்களுமே கிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க நீ என்ன லவ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் என்ன லவ்வா அப்போல்லாம் ஒரு ஹேரும் கிடையாது, ஒன்லி நான் இதுக்காக மட்டும் தான் வந்தேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிட்டு எழுந்துச்சு அந்த விண்டோ பக்கமே போகிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு என்ன இவன் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸு. அப்படியே அந்த பெட்டில் ஏஞ்சி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவன் போனவன் அப்படியே திரும்பி பார்க்குறான் உங்கள் கண்ணது டீயர்ஸ். ஏ என்னடி எதுக்கு அழுகிற இல்லை இல்லை சும்மா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏ ஏ சும்மா சொன்னடி சும்மா சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் ஐ லவ் யூ 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 போதுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸு உங்கள் சீக்ஸு உங்கள் ஃபோர்ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே கிஸஸாக கொடுக்குறான். போ போட்டு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏ சரிடி சரி நான் லவ் யூ சொல்லிட்டேன் அது கூட இன்னும் வாயிலேருந்து கேட்கலடி சொல்ல சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏ ப்ளீஸ் டி சொல்ல சாரி சாரி சரின்ட்டு அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்கள்கிட்ட நியூ டவுன் பண்ணி கேட்டுட்ருக்கான். சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சொல்லடி என்ன லவ் யூ சொல்லடி ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எஸ் கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த வாய்ஸ் அவன் கேட்டதே கிடையாது, ஒரு மாதிரி இருக்குது அவங்க வாய்ஸ் அவனுக்கு. ரொம்ப ஏய் என்னடி குட்டா இவ்வளோ நாள் கீச்சு கிச்சன் பேசுனுருப்பா, வாய்ஸு செம்மையாக இருக்கே, ஐ திங்க் நீ மூணில் இருக்கன்னு நினைக்கிறேன்டி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். குட்டா நீங்கள் அவனோட பாடியில் அப்படியே அட்டாச் ஆகிட்டு இருக்கீங்க, அப்படியே அவன் உங்களுக்கு இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு சரி நீ மூணில் இருக்கல நானும் அப்படி தாண்டி இருக்கேன் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கிஸ்லாம் பண்ணுறான். நீங்கள் சிமேந்த் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு த்ரோட் பெயின்டா, ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கும், வாய்ஸாக அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. எப்படியோ நான் 2 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா. ஓகேடா நான் கொஷின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க தான், இது நைஸ் இருந்தால் சாரி ஃபார் தட். ஓகே ஓகேடா பாய்.